ஹாய் மக்களே இணைக்காலில் ஃபிஸ்ட் ஈவெண்ட் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே வந்து பார்த்தோன்னா வந்துருக்குது ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்து நம்ம சர்வருக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்க சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் முன்னாடி நம்ம சேனலில் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து ஃபிஸ்ட்டு ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபேவரட் வீட்டில் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே வந்து பார்த்தோன்னா வந்துருக்குது ஸோ ஒர்த்தான ஒரு ஃபிஸ்ட்டானு கேட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல ஓகேவா அந்த லெவலில் தான் வந்து பார்த்தினா இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேண்ட் ஸ்கின்னு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கானுங்க ஓகே ரைட்டு ஸோ அப்படியே அதற்கு வந்திருக்கக்கூடிய ஃபிஸ்ட் இவன்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி செம்ம கண்டாகிடுவீங்க அதையும் வந்து பார்த்தோன்னா நான் காட்டுறேன் ஓகேவா ஸோ இப்போ செம்ம எல்லாத்தையும் தூக்கி ஒரே இவன்ட்லேயே வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கலாம் இந்த இந்த பண்டில் கொடுத்தானுங்களே இந்த ரிங் இவன்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு எமோட் ஆகல வந்து எமோட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஃபிஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தினா ஒரே இதில் கொடுத்துனானுங்க அப்படின்னா எல்லாருமே யூனிவர்சல் டோக்கனில் சுற்றி எடுத்திருப்பாங்க ஸோ தேவையில்லாமல் ஒரு எமோட் ஆயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபெடரட் வீல் வந்து பார்த்தோன்னா இறக்குறானுங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஒர்த்தே கிடையாது சரி ஓகே பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்து தான் வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம் அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்களேன் இதுதாங்க வந்து பார்த்தோன்னா அதர் சர்வருக்கு வந்திருக்கக்கூடிய ஆனிவர்சரி ஃபிஸ்ட் ஈவெண்ட்டு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு ஒரு ஃபெடரெட் வில்லில் ஃபிஸ்ட் வந்துருக்குது இல்லை அது அதோட சேர்த்து ஒரு மூணு ஃபிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக ஒரு ரிங் ஈவெண்ட்டில் போட்டிருக்கிறானுங்க செம்ம ஒருத்தங்க நம்ம சர்வருக்கு இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் ஸோ ஃபெடர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆயிரத்தினூறு டைமண்ட் செலவு பண்ணி ஒரு ஃபிஸ்ட்டு எடுப்போமா இந்த மாதிரி நாலு ஃபிஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் டைமண்ட்ஸு இல்லை அதுக்கு மேலே செலவு பண்ணி ஒரு ரெண்டு ஃபிஸ்ட்டு இல்லை லக்கில் மூணு ஃபிஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா உழுவலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்தானுங்க அப்படின்னா நிறைய பேர் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சர்வருக்கு ஏன் இந்த மாதிரி கறி நான் பண்ண மாட்டேறேன்னு சொல்லிட்டு தெரியல இந்த சர்வருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த யூனிகார் ஃபிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரி ஃபிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னொரு ஃபிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருக்குறானுங்க சையாக இருக்குதுல ஈவெண்ட்டு பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருந்தது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி கரீனா கொண்டுருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ கரீனாவும் கொஞ்சம் கல்லாக கட்டும் ஓகே ரைட்டு அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டில் பார்த்துக்கோங்க ஒயிட் கார்ட் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிறானுங்க ஸோ பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தாங்க இருக்குது ஓகேவா ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ்க்கு அதுக்கப்புறம் அந்த பேண்ட் இருக்குதுல்ல கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த ஒரு பண்டில் ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஒர்த்தான விஷயம் அது ரெண்டு தான் ஓகேவா ஸோ இந்த பண்டில் அப்கமிங்கில் நம்ம சர்வருக்கு வரப்போகுது நிறைய சர்வருக்கு வந்து பார்த்தோன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் கூட வந்து பார்த்தா வந்துகிட்ருக்குது அடுத்தது இந்த பண்டில் பாருங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறான் அதில் வந்து பார்த்தா அந்த ஸ்வாட் ஒன்று கொடுத்துருக்குறானுங்க கட்டானா ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ ரெட் அண்டு ப்ளூ காம்பினேஷன் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கட்டணம் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுவாங்க எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது ஸோ இதுக்கும் வந்து பார்த்தினா ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஓகேவா ஸோ ஏதோ கேமர் பண்டில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறானுங்க ஸோ இந்த மேஜிக் கீப்ல டாப் கீப்பர் பண்டில் கொடுப்பானுங்களே அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தானுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ ரைட்டு பார்த்துக்கோங்க இந்த ஒரு கட்டானா கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு இவோ விளையாட்டு ஏகே ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எம்பி ஃபார்ட்டி இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இவோ விளாட் ரொட்டேஷனில் அடுத்த மாதத்துக்கு வந்து பார்த்தோன்னா இருக்க போதே நிறைய பேர் வந்து பார்த்திங்க கோப்ரா எம்பி ஃபார்ட்டி எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலே கேட்டுகிட்டுருக்கீங்க ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அடுத்த இவ்வோ வரும் டைமண்ட்ஸை சேர்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சரதுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பண்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்களேன் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ செர்பண்ட் பண்டில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறானு நீங்கள் ஓகேவா ஸோ மர்ம தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்காவுக்கு தலையில் பாம்பு பாம்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் ஸோ தமிழில் பார்த்தா இங்கிலீஷில் அதோட பேர் வந்து பார்த்தினா என்னன்னு சொல்லி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க அந்த படத்தில் அந்த அக்காவுக்கு நிறைய பாம்பு வந்து பார்த்தினா தலையில் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தினா இந்த ஒரு பண்டில் டிசைன் பண்ணி வச்சிருக்கானிங்க ஸோ இதில் வந்து பார்த்தினா ஒரு கட்டனாகவும் வந்து பார்த்தோன்னா இருக்குதுங்க ஓகேவா ஸோ இதுவும் வந்து பார்த்தினா ப்ளூ செர்பண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறானிங்க ஸோ இதுக்கு முன்னாடி ரெட் அண்ட் ப்ளூவில் ஒரு கட்டனை பார்த்தோம்ல அது பிடிச்சிருக்குதா இல்லை இந்த கட்டனை பிடிச்சிருக்குதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் விடுங்க இந்த பண்டிலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய பாம்பு வந்து பார்த்தினா அப்படியே தலைய நீட் ட்ராப்பில் வந்து பார்த்தோன்னா இருக்குதுங்க ஓகேவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறானுங்க நல்லா தான் வந்து பார்த்தனா இருக்குது அந்த ஹெட் இருக்குதுல அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க ஸ்டைலில் கொடுத்துருக்குறானுங்க ஓகேவா ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தினா இருக்குது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யூவோ பண்டல் ரிட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு கேலக்சி பண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா லீக்கரும் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ப்ரோ ஆச்சு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கார்பியோ பண்டில் ரிட்டர்ன் பேக் வரும்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இப்போதான் கறி நான் எந்த நேரத்தில் எது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலையே ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கேலாக்சி பண்டல் அடுத்து நம்ம சர்வருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டன் பேக் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா ஸோ ரைட்டு பார்த்துக்கோங்க ஸ்கார்பியோ பண்டல் பிடிக்குமா கேலாக்சி பண்டல் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஸோ எனக்கு கோபுரா பண்டல் தான் ரொம்ப பிடிக்கும் ஓகே ரைட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பி நைன்ட்டிக்கான ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு நான் நம்ம சேனலில் பி நைன்ட்டின் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி கிடையவே கிடையாது ஸோ இது வந்து பார்த்தோன்னா பெர்முடா ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோஜானுக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க அதை பற்றி தான் நானே ட்ரோஜான் ஸ்கின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன் ஓகேவா ஸோ ரைட்டு இப்போதைக்கு இந்த ஒரு ஈவென்ட் வந்து பார்த்தா வர பதிமூணாம் தேதி அன்றைக்கி நம்ம சர்வருக்கு வரப்போகுதுங்க ஸோ இந்த ஒரு ட்ரோஜான் ஸ்கின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க அப்படியே ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்தோன்னா வரப்போகுது அதுக்கு பக்கத்தில் ஒரு குளோவால் வாட்ருக்கு இல்லை அதுவும் வந்து பார்த்தோன்னா அப்படியே வரப்போகுது மேலே ஒரு லூட் பாக்ஸ் இது மூணு தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் கன்ஃபார்மாக வரப்போகுது ஸோ ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டோக்கனில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறானுங்க இப்போ ரீசெண்டாக வந்து ரிங் ஈவன் வந்து பார்த்தோன்னா யூனிவர்சல் தான் வந்துருந்தது ஸோ அதனால் அப்படியே வருமா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும் சரி ஓகே ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சர்வருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கண்டிப்பாக பதிமூணாந்தேதி அன்னைக்கு வந்துடும் அப்படின்றதே இந்த ஒரு இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததான் மிஸ்ட்ரி ஷாப் இருக்குது இல்லை அது இந்த மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு எந்த மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்றது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது நம்ம சேனலே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் இந்த மிஸ்ட்ரி ஷாப் தான் வரும் அந்த மிஸ்ட்ரி ஷாப் தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராலையுமே வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியலைங்க ஸோ இன்னொன்று ஒரு வாரம் போனோடனே கன்ஃபார்மாக மிஸ்ட்ரி ஷாப்பில் என்ன பண்டில்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா சொல்லிடுவேன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் சரி ஓகே இன்றைக்கான அப்டேட்ஸ் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது அது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட் இல்லை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பு தான் இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி அர்ன் பண்ண முடியும் அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரெஃபரல் வந்து இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து பதிமூணாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு இது உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடான ஆப் நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்ட் அம்பாசிடராக இருக்கார் கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் பிளே ஓகேவா ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கனா கிடைக்கும் ஒரு கேம் பிளே இதில் பண்ணிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஆறுநூறுவா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப் உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி அட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க அந்த பிஜிஎம் விளாட்றவங்க அந்த கேமுக்குலாம் டாப்அப் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போக்கப்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்டு டிஸ்னி ஹாட்ஸ்டாரு ஜிஃபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ட்ரஸ்ட் ஆப் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஏமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி ஏன் பண்ணுங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல் ஓகேவா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ